டைட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது, இதுதான் உண்மை. படத்தில் மொத்தம் 3 சாங் இருக்குது, ஆல்மோஸ்ட் சாங் ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ என்னால் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தது டைரக்டர் சார் தான். டிடிஎஃப் வாசன் என்னுடைய நண்பர் தான். படம் பயங்கரமாக வெற்றி அடையும் அப்படி வந்து இப்படின்னு சொன்ன கீழே உடனே கம்ம சிக்கோ அதுக்கோ அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. எங்களாம் நம்மளை மாட்டி விட்றாதீங்க, நாங்களாம் தவிர்ந்து வர குழந்தைகள், நீங்கள் பார்த்து வளர்த்து விடணும். பேச வேண்டிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோஷியல் மெசேஜோடு இருக்கிற ஒரு படம். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல் காமெடி, செகண்ட் ஆஃப் வந்து பக்கா எமோஷனல் தான் இருக்கும் படம். அப்போ ஒரு படம் பண்ணணும்ப்பா லைஃப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோட வந்தேன். ஒரு மெசேஜ் படத்தில் வந்து ஒரு கிரிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா படம் ஃபுல்லாக ஸ்டோரி கேட்டு தான் அக்செப்ட் பண்ணதே, சொன்ன மாதிரி டைட்டிலுக்கும் உள்ள இருக்க ஸ்கிரிப்டுக்கும் சம்மந்தம் இல்லை. தமிழ் சினிமாவில் எவ்வளோ போஸ்டர் பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்படி ஒரு டிஃப்ரெண்டான போஸ்டர் நாங்களே பார்த்ததுல வந்து மெடிக்கல் மாஃபியா தாங்க படம். மெடிக்கல் பெண்களுக்கு ஒரு மெடிக்கல் சார்ந்த ஒரு விஷயம் தான் படம். ஓ சமுதாய பிரச்சனையை பண்ணால் அது உங்களுக்கு ஹீரோயிசமா பேசுனா? ஆக்சுவலி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் பொண்ணு. நான் விஜிவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணுறப்போ டிரெக்டர் சார் பார்த்து என்னை கூப்பிட்டாரு, ஸ்கிரிப்ட் சொன்னார், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் நான் யோசித்தேன் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ரோலை நம்மளால் பண்ண முடியுமா ஸ்டார்டிங்லே அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் அவர் தான் அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. செட்லேயும் சரி யாருமே வந்து நான் ஃபஸ்ட் டைம் நடிக்க வர மாதிரி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணவே இல்லை, அவ்வளோ ஜோவியலாக கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஹீரோவும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டிரெக்டர் ஆனந்த் சாருக்கும் ப்ரொடியூசர் தோதாத்ரி சந்தானம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் நிறைய ஃபன்னியான விஷயங்கள்லாம் இருக்கும், பட் செகண்ட் ஆஃபில் வந்து பெண்மையை பற்றி நிறைய உயர்வாக பேசியிருப்போம். ஸோ நீங்கள் படம் பார்த்தா அது உங்களுக்கு புரியும். டைட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது, இதுதான் உண்மை. ஆனால் அது படத்தோடு சம்மந்தப்பட்டது மாரி இல்லை, இது எனக்கே தெரியுது. அது கதையோட ஒன்றி அவர் சொல்லும் போது, டேரக்டர் சொல்லும் போது அந்த விஷயம் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் ஃபைட் வந்து ஒரு லைவ் ஒன்று, ஒரு பகாசூரில் எப்படி ஒரு லைவ் எடுத்தோமோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹேண்ட் பேக் ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங்கில் ஒரு ஃபைட் எடுக்கப்போம், கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அதுதான் ஒரு பெரிய பேசப்படும். படத்தில் மொத்தம் 3 சாங் இருக்குது, ஆல்மோஸ்ட் சாங் ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நல்லா வந்திருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் போயிட்டுருக்கு. இது முக்கியமாக படத்தோட டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். விஜய் டிவி நாஞ்சில் விஜய்னு சொன்னால் போதும், காமெடியில் கலக்கி கொண்டு இருக்கும்னா அவங்களே திட்டுவாங்க. அப்படி இவன் எந்த காமெடியுமே பண்ணது இல்லையே அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷம். பஜனை ஆரம்பம், டைட்டில் கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே அப்படி குழு 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 குழுன்னு இருக்கும். தப்பாக நினைக்காதீங்க, பஜனைங்கிறது தமிழில் நல்ல அழகான வார்த்தை. கோயிலுக்கு போது என்ன சொல்லுவோம், பஜனைக்கு போகிறோம்னு சொல்லுவோம் இல்லையா? அதை படத்துக்கு வச்சா மட்டும் ஏன் எல்லாம் அப்படி பயங்கரமாக பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல தலைப்பு தான் பஜனை ஆரம்பம். ஏன்னா வீட்டில் வரும்போது எங்கடா போகிறேன்னாங்க, பஜனைக்கு போகிறவங்க செருப்பால் அடிப்பேன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் மைண்டில் அப்படி ஒன்று போகும். இது வந்து ஒரு கேட்சிவான டைட்டில், ஆனால் உள்ள ஸ்டோரி நல்லா இருக்கும். இயக்குனர் ஆனந்த் சார் ஃபஸ்ட் டைம் கூப்பிடும்போது இந்த படத்துக்கு, தம்பி ஒரு சின்ன டீம் எல்லாமே ஒரு அறிமுக நாயகர்கள் வச்சு ஒரு படம் பண்ண போகிறோம், பண்ணலாமா? விஜய் டிவியில் நீ வேற பிஸியாக இருக்குன்னாங்க. சார் சத்தியமாக அப்படிலாம் கிடையாது சார், விஜய் டிவியில் மாதத்துக்கு ஒரு நாள் தான் சார் கூப்பிடுவாங்க, 29 நாள் சும்மா தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு சினிமாவை பொறுத்தளவில் எந்த படம் எப்பொழுது வெற்றி அடையும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ சின்ன குருவாக இருக்கலாம், இது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், அவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணி படங்கள் தோற்றதும் உண்டு. ஸோ அதனால சினிமாவை நம்ம யாருமே கெஸ் பண்ண முடியாது. அந்த கதை நல்லா இருந்தால் படம் நிச்சயமாக வெற்றி அடையும். ஸோ அந்த வகையில் இந்த பஜனை ஆரம்பம் இந்த குழு வந்து ரொம்ப சின்சியராக, ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் புது ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டம்னு சினிமாவில் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூ ப்ரொடியூசர்ஸ் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு குரூவை மெயின்டைன் பண்ணி அந்த ஷூட்டிங் போக ரொம்ப கஷ்டம், நான் கண்கூட உட்காந்து பார்த்தேன். ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு அருமையான படைப்பை கொடுத்துருக்காங்க. மிக விரைவில் படம் வெளியே வரும். அதுலேயும் ஹீரோலாம் சொல்லுங்க இருக்கீங்களா பிரதர், பார்த்தீங்களா? ஹீரோனா ஹீரோயின் பக்கத்தில் உட்காருவார், அதான் ஹீரோ. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு தம்பி, அவருக்கு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். நம்ம பொதுவாக பொண்ணுக்கு பின்னாடி சுற்றுவான், அவர் நுஞ்சாக்கெல்லாம் சுற்றுவாரு. ஸோ அந்த அளவில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா பயமா இருக்கு இன்னைக்கு படம் ஆகா ஓகோன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ தான் அந்த இன்னைக்கு காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்தேன், டிடிஎஃப் வாசன் என்னுடைய நண்பர் தான். படம் பயங்கரமாக வெற்றி அடையும் அப்படி வந்து இப்படின்னு சொன்ன கீழே உடனே கம்மச்சு, என்ன தளபதிக்கே நீ போட்டியான்னு, என்னடா படம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன், தளபதிக்கே போட்டியான்னு கேட்டாங்க. அதனால பார்த்து பேச வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, பஜனை ஆரம்பம். ரொம்ப ஜாலியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ப்ளஸ்
பேச வேண்டிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோஷியல் மெசேஜோட இருக்கிற ஒரு படம். சமுதாய பிரச்சனையை அது அதை சுற்றின ஒரு கதை, அதை வந்து எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரியே படம் பார்க்கும்போது உங்களுக்கும் அது தோணும். ஒரு கமர்ஷியல் படத்தில் அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி நடிக்கிற மாதிரியான ஒரு சான்ஸ் வந்து ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது. போதும் கம்மியாக பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எங்கள் டைரக்டர் வந்து அவ்வளோ ஃப்ரீடம், எது பண்ணாலும் எக்ஸ்ட்ரா பண்ணுன்ற மாதிரியே இருக்கும். நிறைய ரிகர்சல்ஸ் பண்ணியிருக்கோம், ஒர்க் ஷாப்ஸ், ஷூட்டிங் டேஸை விட எங்களுக்கு ரிகர்சல்ஸ் டேஸ் அதிகம். ஸோ அதனால் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். ஸோ இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்த, இந்த ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்த என்னோட டைரக்டர் ஆனந்த் சாருக்கு தேங்க்யூ. ஒரு படத்துக்கு வந்து பிளட் ஸ்வெட்டு டீயர்ஸ்லாம் போட்டு ஒரு படம் பண்ணால் அந்த படம் நல்ல படமாக வரும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இது எல்லாமே போட்டு ஒரு ஒரு அழகான டீம் ஒர்க் ப்ளஸ் ஒரு ஒரு சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கோடு ப்ரெசென்ட் பண்ண போகிற படம் தான் பஜனை ஆரம்பம். இது முதல் படம். இது ஆக்சுவலாக வந்து டைட்டில் வந்து பஜனை ஆரம்பம்ன்ட்டோன்னு சொன்னோடனே எல்லாம் தப்பான படம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் காமெடி, செகண்ட் ஆஃப் வந்து பக்கா எமோஷனல் தான் இருக்கும் படம். படம் வந்து அக்டோபர் பிளான் பண்ணி ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அது முதல்ல இங்கே எங்கள் அப்பா வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். அப்போது ஒரு படம் பண்ணணும்ப்பா லைஃப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோடு வந்தேன். கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 10 கதை கிட்ட கேட்டிருக்கோம். 10 கதையில எனக்கு இந்த கதை கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதான் டைட்டில் வந்து இதை தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் கதைக்கும் டைட்டிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. கதை வந்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கும். முதல் ஆஃப் கொஞ்சம் ஜாலியாக போகுது, ரெண்டாவது ஆஃபில் வந்து ஒரு நல்ல சோசியல் மெசேஜோடு தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஒரு போஸ்டர் தான் மூவில வந்து ஒரு ஹீரோட ட்ரீம். இது எப்படின்னா ஜப்பான்ல வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு வருஷத்துல 10 பொண்ணை மேரேஜ் பண்ணி 10 பொண்ணு பிரெக்னன்ட் பண்ணி அதுதான் அந்த ஊரோட சாதனை. அதை வந்து நாஞ்சில் வந்து பத்திரிகை படிக்கிறாரு, ஹீரோ அதுக்கு ட்ரீம் பண்ணி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறாரு, அப்புறம் பிரெகண்ட் ஆகிறாங்க, அடுத்த ஒரு பைத்தியம் பிடிக்குது அவருக்கு, அவர் செத்து போகிற மாதிரி ட்ரீம். இந்த அது அதுதான் சாங் வரும். சாங்கோட டிசைன் தான் அது. டைட்டில் அப்படிங்கிறது வந்து படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான சிங்க் இல்லாமல் இருக்கு. இல்லை இல்லை இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது நான் படத்தில் சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் அக்டோபரில் படம் ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு எப்படி உங்களை போட்டு காமிப்பேன். பெண்களை பற்றி தான் ஒரு மெசேஜ் அது. சமூகம் சமூகம் கிடையவே கிடையாது. ஒரு மெசேஜ் படத்தில் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே சொல்லியிருக்கோம், ஏன்னா இன்னைக்கு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்கு. எல்லா அதுலையா அது இப்போ சொன்னால் அது வேணான்ற அதை வெயிட் பண்ணுறேன். படத்தில் குறை வந்து நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் படம் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அப்படி பாருங்க. இருக்கு நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அறிவுரை சொல்லலைங்க, இப்படி இப்படி பண்ண நல்லா இருக்கும்னு ஏன் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தாங்கன்னா மக்கள் பார்த்தா மக்கள் பேசுவாங்க அதை பத்தி. தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லல, மக்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி இல்ல, யார் மேலதான் வழக்கு இல்ல, எல்லாருமே பியூர் 100% பியூர் சொல்ல முடியாதுல. நாளைக்கு இந்த பையனும் அப்படி வரலாம் இல்ல, விஜய் சாரும் இந்த இடத்துல இருந்து வந்தவர் தானே. சோ நம்ம வழக்கு இல்லன்னா அவர் மேல அப்படி இல்லையா, யாரையும் யாரோட கம்பேர் பண்ண வேண்டாம். நாளைக்கு இந்த பையன் பெரிய ஆளா கூட ஆகலாம்ல, நாளைக்கு தம்பி கௌஷிக் கூட பெரிய ஆள் ஆகலாம், மிகப்பெரிய ஸ்டார் ஆகலாம். பெண்களை பத்தி உயர்வா பேசிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லா நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப ஒரு போல்டான கேரக்டர். அது ஆக்சுவலி ஸ்டார்டிங்லயே அந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்.
ஸோ என்னால் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தது டைரக்டர் சார் தான். வணக்கம். பஜனை ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு படம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸு. ஸோ போஸ்டர் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எவ்வளோ போஸ்டர் பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான போஸ்டர் நாங்களே பார்த்ததில்ல. வந்து பார்த்தா எங்களுக்கே ஷாக்கிங், என்னடா அது இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த போஸ்டர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத எங்கள் ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து சாங்கில் வர ஒரு சின்ன போர்ஷன் அதை தான் வந்து போஸ்டராக மாற்றிருக்காங்க. இப்போ நான் ஏதாவது பேசுவேன், கீழே உனக்கு இதெல்லாம் தேவையான கமெண்ட்ஸ் போடுவாங்க, இல்லை வேறு மாதிரி கமெண்ட்ஸ் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் இன்றைக்கி கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறத சொன்னேன். தளபதி கூட போய் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? தளபதியையும் பண்ணவும் முடியாது, அது வாய்ப்பு இல்லை. உங்களை மாதிரியான காமெடி நடிகர்கள், சின்ன திரையிலேருந்து புகழ்பெற்று வரக்கூடிய நடிகர்கள், இப்போ ரொம்ப இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசி ஹீரோயிசம் பண்ணுற மாதிரி இருக்கு. அது ஏன் அந்த மாதிரி ஓ சமுதாய பிரச்சனையை பண்ணால் அது உங்களுக்கு ஹீரோயிசமா பேசினா? நடுவில் கோதண்ட அது எப்படி ஹீரோயிசம் நீங்கள் சொல்ல முடியும்? நடுவில் கோதண்ட பேசலன்னா ஏன் பேசலன்னு கேட்குறீங்க? பேசி ஹீரோயிசம் பண்ணீங்கன்னா பேசினா ஹீரோயிசமா? எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கு தெளிவா. அது அதுங்களுடைய சுய விளம்பரமானு கேட்குறேன். விளம்பரம் அப்படின்னு என்ன சொல்ல முடியும்? எல்லா எல்லாருக்குமே காமெடி முன்பு யாருமே இந்த மாதிரி பேசினதில்லை. இதுக்கு முன்பு நீங்கள் பேசி நீங்கள் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் திடீர் திடீர்னு பேசும்போது அது ஒரு சுய விளம்பரமாக தானே போகும். இல்லைஜி, எல்லாருக்குமே உள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், அதை எந்த இடத்துல வெளிப்படுத்தணும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையணும்ல. இப்போ எனக்கு அதிகமாக நேரம் நான் ட்ராவல்ஸில் பயணிச்சிருக்கேன், நிறைய பிரச்சனையை அனுபவிச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் ஒரு ட்ராவல்ஸில் போகும்போது அந்த டிக்கெட் அங்கே சரியாக கவனிக்கப்படலை, பஸ்ஸு கேன்சல் பண்ணாங்க. அப்போ என்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்தி வீடியோ எடுத்து போட்டேன். ஸோ அந்த மாதிரி சமயம் அமையும் போது தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தும், அது பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஹீரோயிசமாக இருக்கலாம். எல்லாருக்குமே அந்த சமூக அக்கறை இருக்கும் ஜி, கண்டிப்பாக. நிறைய இயக்குநர்கள் புதிய இயக்குநர்களை படம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து எந்த மெசேஜை மையப்படுத்தியிருக்கும்? இல்லை எந்த ஒரு பெண்களை பற்றியும் மெடிக்கல் மாஃபியா தான் படம், மெடிக்கல் பெண்களுக்கு ஒரு மெடிக்கல் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் படத்தில் நம்ம சொல்கிறோம்.